பயிற்சி ஒன்று புள்ளி அஞ்சில் மூணு வருஷம் பாருங்கள். ஏங்கிற கணம், பிங்கிற கணம், சிங்கிற கணம் கொடுத்துட்டாங்க. இன்டைரக்டாக கொடுத்துருக்காங்க. சி கணம் மட்டும் டைரெக்டாக கொடுத்துருப்பாங்க. ஏ விட்டு பி சேர்ப்பு சி, ஏ விட்டு பி சேர்ப்பு ஏ விட்டு சி. இதை வந்து சரி பார்க்கணும். அது லெஃப்ட் சைடு இருக்கிறதுக்கு ஒரு ஆன்சர் வரும், ரைட் சைடு இருக்கிறதுக்கு ஒரு ஆன்சர் வரும். ரெண்டு ஆன்சரும் சம்மாக இருக்குதான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஏங்கிற கணத்தை டீட்டெயிலாக எழுதிடலாம். ஏங்கிற கணம் எக்ஸு, எக்ஸை வந்து பிலாங்ஸ் டு இஜட், இஜட்னா மைனஸ் வேல்யூ, ஜீரோ ப்ளஸ் வேல்யூ எது எல்லாமே இருக்கும். ஓகே, மைனஸ் ரெண்டு எழுதக்கூடாது, ஏன்னா அடியில் இங்கே கோடு போடல. மைனஸ் ரெண்டை விட பெரிய நம்பர்லேருந்து எழுதணும், நாலு வரைக்கும் எழுதணும். மைனஸ் ரெண்டை விட பெரிய நம்பர் மைனஸ் ஒன்று, ஜீரோ, ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு. ஓகேவா? ஏங்கிற கணம் எழுதியாச்சு. அடுத்தது பிங்கிற கணம். பிங்கிற கணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு, எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ, டபிள்யூனா ஜீரோலேருந்து தான் எழுதணும், மைனஸ் வேல்யூ வரக்கூடாது. அஞ்சு வரைக்கும் எழுதலாம், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அஞ்சு. அப்போ ஜீரோ, ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு. சிங்கிற கணம் மைனஸ் நாலு, மைனஸ் ஒன்று, ஜீரோ, ரெண்டு, மூணு, நாலு. ஓகேவா? இப்போ ஏ விட்டு பி சேர்ப்பு சி இதை கண்டுபிடிக்கணும். இதில் ஃபஸ்ட்டு பி சேர்ப்பு சி, பி சேர்ப்பு சி இதை ஃபஸ்ட்டு எழுதலாம், அல்லது சியில் ஃபஸ்ட்டு எழுதலாம். ஏன்னா மைனஸ் வேல்யூ இது இருக்குது, இல்லை இதே எழுதிக்கலாம். பிங்கிற கணத்தை எழுதிடலாம். சரி, ப்ராக்கெட் போட வேணும். பிங்கிற கணம் எழுதிடுமா? சிங்கிற கணம் மைனஸ் நாலு, மைனஸ் ஒன்று, ஜீரோ ஆல்ரெடி எழுதிட்டேன், ரெண்டும் எழுதிட்டேன், மூணு எழுதிட்டேன், நாலு எழுதிட்டேன். இது மட்டும் பி சேர்ப்பு சிக்கு. அடுத்தது ஏ விட்டு பி சேர்ப்பு சி. ஏங்கிற கணமும் பி சேர்ப்பு சிங்கிற கணமும் ரெண்டுலேயும் இருக்கிற காமனான லெட்டர்ஸ். மைனஸ் ஒன்று இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. இதில் மட்டும் செக் பண்ணுங்கள். மைனஸ் ஒன்று இதுலேயும் இருக்கா, இதுலேயும் இருக்கா எழுதுங்க. அடுத்து ஜீரோ ரெண்டுலேயுமே இருக்கா எழுதுங்க. அடுத்து ஒன்று இருக்குது, ரெண்டு இருக்குது, மூணு இருக்குது, நாலு இருக்குது. ஓகே, இது ஏ விட்டு பி சேர்ப்பு சி லெஃப்ட் சைடு கண்டுபிடிச்சாச்சு. ரைட் சைடு என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ விட்டு பி கண்டுபிடிக்கணும், ஏ விட்டு சி கண்டுபிடிக்கணும். அது ரெண்டையும் சேர்த்துணும். ஏ விட்டு பி, ஏ விட்டு பி ரெண்டுலேயுமே இருக்கிற காமனான நம்பர்ஸ். மைனஸ் ஒன்று ஏதோ ஒரு இதில் வச்சு, மைனஸ் ஒன்று அதில் இல்லை. ஜீரோ ரெண்டுலேயுமே இருக்கா? ஒன்று ரெண்டுலேயுமே இருக்குது, ரெண்டு ரெண்டுலேயுமே இருக்குது, மூணு ரெண்டுலேயுமே இருக்குது, நாலும் ரெண்டுலேயுமே இருக்குது. ஏன்னா அஞ்சு இதில் மட்டும்தான் இருக்குது, இதில் இல்லை. நம்ம அதனால் ஒரு கணத்தை மட்டும் செக் பண்ணிகிட்டே போனோம்னா ரெண்டுலேயும் இருக்கான்னு போதும். ஏ விட்டு பி இது. ஓகேவா? ஏ விட்டு பி எழுதியாச்சு. அதே மாதிரி ஏ விட்டு சி, ஏ விட்டு சி, ஏவும் சியும். ஏ விட்டு சி எழுதுனா ஃபஸ்ட்டு ஏங்கிற கணத்தில் இருந்து செக் பண்ணிட்டே போகலாம். மைனஸ் ஒன்று ஏவ்லேயும் இருக்குது, சியிலையும் இருக்குது, அதை எழுதுங்க. ஜீரோ ரெண்டுலேயுமே இருக்குது, அதையும் எழுதுங்க. ஒன்று இதில் இருக்குது, அதில் இல்லை. ஓகேவா? ஒன்று எழுத வேணாம். ரெண்டு ரெண்டுலேயுமே இருக்குது, மூணு ரெண்டுலேயுமே இருக்குது, நாலு ரெண்டுலேயுமே இருக்குது. ரெண்டு, மூணு, நாலு. ஓகேவா? ரெண்டும் எழுதிட்டோம். அடுத்தது என்ன பண்ணுன்னா ஏ விட்டு பி சேர்ப்பு ஏ விட்டு சி. ஓகேவா? ரெண்டையும் சேர்த்து எழுதணும். இது எழுதிடலாம். ஜீரோ, ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு. இந்த கணக்கு ஃபுல்லாக எழுதிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆல்ரெடி எழுதிட்டேன், ரெண்டு, மூணு, நாலு ஆல்ரெடி எழுதிட்டேன். மைனஸ் ஒன்று மட்டும் எழுதணும். இது வந்து சவுன்பாடு ரெண்டு. சவுன்பாடு ஒன்று ரெண்டும் பாருங்கள், ஆன்சர் ஒரே மாதிரி வந்திருக்கும். எனவே நிரூபிக்கப்பட்டதான எழுதி முடிச்சுருங்க.